எல்லோரும் வணக்கம் இது உங்கள் ஸ்டெடி வித் தர்ஷனி டியூப் சேனல் நம்ம இந்த வீடியோவில் பிப்ரவரி ஐந்து மற்றும் ஆறாம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர் பார்க்க போகிறோம் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம டெலிகிராம் சேனலில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் ஜெஸ்ட்டு கனெக்ட் பண்ணிட்டு வரோம் நீங்கள் என்ன ஜாயின் பண்ணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் ஓப்பன் ஆகிறேன்னா டெலிகிராம் ஆப் ஓப்பன் பண்ணி நம்ம சேனல் நேம் ஸ்டடி வித் தர்ஷனி அப்படின்னா சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கங்க இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ்க்கான தேர்வு நாளை காலை பத்து மணிக்கு நம்ம டெலிகிராம் சேனலில் நடைபெறும் முதல் கேள்வி புகழ்பெற்ற கிராம விருதினை மூன்றாவது முறையாக வென்ற முதல் இந்தியர் யார் சி கிராம விருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உலகில் வழங்கப்படக்கூடிய உயரிய விருதுகள்ல ஒன்றா கருதப்படுது சோ இந்த கிராம விருது மூன்றாவது முறையாக வென்ற முதல் இந்தியர் யார்னா ரிக்கி ஃபார் ஆல்பம் டிவைன் டைட்ஸ் இப்போ சமீபத்தில் அறுபத்தி ஐந்தாவது கிராம விருதுகள் வழங்கும் விழாவானது அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் நடைபெற்றது இந்த கிராம விருதுகள் வழங்கும் விழால இந்திய இசையமைப்பாளர் ரிக்கி கேஜ்க்கு வந்து டிவைன் டைட்ஸ் வித் ராக் லெஜன் கோப்லேண்ட் அப்படிங்கிற ஆழ்வத்துக்காக இந்த கிராம விருது மூன்றாவது முறையாக வழங்கப்பட்டிருக்கு சோ அதன்படி இந்த கிராம விருது அதிக முறை வென்ற முதல் இந்தியர் அப்படிங்கிற பெருமையை ரிக்கி கேஜ் பெற்றிருக்காரு இவர் வந்து பெங்களூரை சேர்ந்தவர் இவருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுகள்ல கிராம விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு அடுத்த கிராம விருதுகளை பத்தி பார்த்தோம்னா இது சர்வதேச அளவுக்குள்ள இசைத்துறையில சிறந்து விளங்கக்கூடிய கலைஞர்களுக்கு வழங்கப்படுது இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் இருந்து வழங்கப்பட்டு வருது ரீசன் நியூஸ் ஸோ தமிழ்ல எடுக்கப்பட்ட தி விஸ்பர்ஸ் ஆவணப்படமானது ஆஸ்கார் விருதுக்கான பட்டியலில் இடம்பெற்றிருக்கு அடுத்த சமீபத்தில் கோல்டன் குளோப் விருது வந்து நாட்டு நாட்டு அப்படிங்கிற பாடலுக்கு வழங்கப்பட்டிருக்கு இரண்டாவது கேள்வி இஸ்ரோ நாசாவின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட செயற்கைக்கோள் எது ஏன்சரோ ஆப்ஷன் பி நிசார் சோ இஸ்ரோ மற்றும் நாசாவின் கூட்டு முயற்சினால் பாத்தீங்கன்னா நிசார் அப்படிங்கிற செயற்கைக்கோளானது உருவாக்கப்பட்டிருக்கு நாசா அண்ட் இஸ்ரோஸ் ஜாயின்ட் சேட்டலைட் நிசார் இப்போ இஸ்ரோ அப்புறம் நாசாவோட கூட்டு முயற்சினால நிசார் அப்படிங்கிற ஒரு செயற்கைக்கோளானது உருவாக்கப்பட்டிருக்கு இந்த செயற்கைக்கோளை தயாரிக்கும் பணி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு தொடங்கப்பட்டது இதோட எடை எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி எட்நூறு கிலோ இப்போ இந்த நிசா செயற்கைக்கோள் எதுக்காக இதோட பயன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பூமியில வந்து நிலம் அப்புறம் பனிபரப்ப துல்லியமாக கண்காணிக்கிறதுக்காக தான் இந்த நிசா செயற்கைக்கோள் உருவாக்கப்பட்டிருக்கு இந்த செயற்கைக்கோள் மூலமாக இது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு துல்லியமா பூமியோட அப்புறம் பனிபரப்ப துல்லிய அளவுல ஆய்வு நடத்தி பருவநிலை மாற்றத்தை நம்ம தெரிந்து கொள்ள முடியும் மேலும் இதன் மூலமா வந்து இயற்கை பேரிடர்கள் அதாவது நிலநடுக்கம் நிலச்சரிவு எரிமலை சீற்றம் இந்த மாதிரியான இயற்கை பேரிடர்களை நம்ம முன்கூட்டியே கணிக்கிறதுக்கு இந்த நிசா செயற்கைக்கோள் உதவும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து இஸ்ரோ பற்றி பார்க்குறோம் அப்படின்னா இஸ்ரோவோட ஃபுல் ஃபார்ம் வந்து இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் இதோட ஹெட் குவார்ட்டர் வந்து பெங்களூரில் இருக்குது இது எப்போ தொடங்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி தொடங்கப்பட்டிருக்கு இதை தொடங்கியவர் யார்னா விக்ரம் சாராபாய் இப்போது இஸ்ரோவுடைய தலைவராக இருப்பவர் யார்னா எஸ் சோம்நாத் நெக்ஸ்ட் நாசா நாசாவோட ஃபுல் ஃபார்ம் என்னென்னா நேஷனல் ஏரோநாட்டிக்ஸ் அண்ட் ஸ்பேஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் இது எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி ரீசன் நியூஸ் ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜப்பான் வந்து ஐஜிஎஸ் செவன் அப்படிங்கிற உளவு சேர்க்கைக்கு விண்ணில் செலுத்தியிருக்கு அடுத்து இஸ்ரோ வந்து மீண்டும் பயன்படுத்தும் வகையில் உருவாக்கிய ராக்கெட் தான் ஆர் எல்வி ராக்கெட் இந்த ராக்கெட் வந்து இந்த ஆண்டு பரிசோதனை செய்யப்பட இருக்கு மூன்றாவது கேள்வி சமீபத்தில் காலமான பர்வேஷ் முஷாரப் கீழ்கண்ட எந்த நாட்டின் முன்னாள் அதிபர் ஆப்ஷன் பி பாகிஸ்தான் ஸோ ரீசெண்டாக பாகிஸ்தான் நாட்டின் முன்னாள் அதிபரான பர்வேஷ் முஷாரப் வந்து காலமாக இருக்காரு பர்வேஷ் முஷாரஃப் பாகிஸ்தான்ஸ் டைஸ் பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் நாட்டோட முன்னாள் அதிபரான பர்வேஷ் முஷாரஃப் வந்து அவருடைய எழுபத்தி ஒன்பதாவது வயதுல அமெரிக்க அப்படிங்கிற ஒரு அறிவகை நோய் காரணமாக இறந்திருக்காரு இவர் எப்ப பிறந்தார்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல தில்லியில ஒரு நடுத்தர குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு அதுக்கப்புறம் தேச பிரிவினை அதாவது இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுகளாக பிரியும் போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல அவரோட குடும்பம் வந்து பாகிஸ்தானோட கராச்சிக்கு குடி பிறந்திருக்கார் நெக்ஸ்ட் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலுல பாகிஸ்தான் ராணுவத்தில் சேர்ந்திருக்காரு மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற பாகிஸ்தான் இந்தியா போர்களும் பங்கேற்றிருக்காரு ஸோ நெக்ஸ்ட் இவர் பாகிஸ்தானோட முன்னாள் அதிபர்னு சொன்னோம் இல்லையா எப்போ இவர் பாகிஸ்தானோட அதிபராக இருந்திருக்காருன்னா ரெண்டாயிரத்தி ஒன்னுல இருந்து ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரைக்கும் இவர் பாகிஸ்தானோட அதிபராக இருந்திருக்காரு ரெண்டாயிரத்தி பத்துல இவர் அனைத்து பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சியை தொடங்கியிருக்காரு மேலும் இந்த பர்வேஷ் முஷார பத்தி பார்த்தோம்னா இவர் தான் கார்கில் போருக்கு முக்கியமான காரணமானவர் அப்படிங்கிறாங்க ஸோ ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் அப்போ நம்ம இந்தியாவுடைய பிரதமராக இருந்த வாஜ்பாயும் பாகிஸ்தானோட பிரதமராக இருந்த நவாஸ் ஷெரீஃப்பும் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க லாகூர் அமைதி ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டாங்க ஸோ இந்த ஒப்பந்தம் கையொப்பமான ஒரு சில மாதங்களில் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே கார்கில் போர் ஏற்பட்டது ஏன்னா பர்வேஷ் முஷாராஃப் தான் திட்டமிட்டு ஊடுருவ காரர்களை வந்து நம்ம இந்திய பகுதிக்கு அனுப்புனாங்க அதனால தான் இந்த போர் ஏற்பட்டது அதனால் இவர் தான் கார்கில் போருக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நான்காவது கேள்வி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் எத்தனை கோடி பேர் வாக்களிக்கவில்லை ஆப்ஷன் கோடி பேர் ஸோ லாஸ்டா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த மக்களவை தேர்தலில் பார்த்தீங்கன்னா முப்பது கோடி பேர் வந்து வாக்களிக்கல கவனிங்க நெக்ஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வந்து மக்களவை தேர்தல் நடைபெற இருக்கு ஸோ இப்படி இருக்கும்போது தேர்தல் ஆணையம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்னுலேருந்து இப்போ வரைக்கும் வாக்காளர்களோட எண்ணிக்கையானது ஆறு மடங்கு அதிகரிச்சிருக்கு அதாவது தொண்ணூற்றி நான்கு புள்ளி ஐம்பது கோடியை கடந்திருக்கு வாக்காளர்களோட எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் தெரிவிச்சிருக்கு ஸோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பொது தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒண்ணுல நடந்தது ஸோ அந்த பொது தேர்தலின் போது வாக்காளர்களோட எண்ணிக்கை எவ்வளோ இருந்துச்சுன்னா பதினேழு புள்ளி முப்பத்தி ரெண்டு கோடியாக இருந்தது இதில் நாற்பத்தி ஐந்து புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதம் பேர் தான் வாக்களிச்சாங்க நெக்ஸ்ட் லாஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மக்களவை தேர்தல் நடைபெற்றது அந்த தேர்தலின் போது மொத்த வாக்காளர்களோட எண்ணிக்கை வந்து தொண்ணூற்றி ஒன்று புள்ளி இருபது கோடியாக இருந்தது அதுல அறுபத்தி ஏழு புள்ளி நாற்பது சதவீதம் பேர் தான் வாக்களிச்சிருக்காங்க மொத்தமா முப்பது கோடி பேர்கிட்ட வாக்களிக்கல சோ இதனால ஒவ்வொரு தேர்தலின் போதும் பாத்தீங்கன்னா தேர்தல் ஆணையம் வந்து வாக்காளர்கள் வாக்களிக்கும் வீதத்தை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி மேற்கொண்டு வருது சோ இருப்பினும் பாத்தீங்கன்னா ஒரு சில காரணங்களால அதாவது நகர்ப்புறங்கள்ல வசிக்கிறவங்க இளைஞர்கள்ட்ட காணப்படக்கூடிய ஆர்வமின்மை அதே மாதிரி புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் வந்து அவங்க சொந்த ஊருக்கு வந்துதான் போடணும் சோ இதனால சொந்த ஊருக்கு வர முடியாத நிலையில இருக்கும்போது அவங்களால வாக்களிக்க முடியாம போயிருது இந்த மாதிரியான காரணங்களால வாக்களிக்கும் வீதமானது குறையுது அதன் காரணமாக இப்போ தேர்தல் ஆணையம் வந்து புலம்பெயர்ந்த வாக்காளர்களும் வாக்களிக்கும் வகையில தொலைவிட வாக்குப்பதிவு இயந்திரத்தை வடிவமைத்திருக்கு ஐந்தாவது கேள்வி ஐசிசி மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது ஏன்சர் ஆப்ஷன் டி தென்னாப்பிரிக்கா ஸோ இந்த ஆண்டுக்கான ஐசிசி மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி வந்து தென்னாப்பிரிக்காவில நடைபெற இருக்கு ஐசிசி உமன்ஸ் டி டுவெண்டி வேர்ல்ட் கப் ஸோ இப்போ தென்னாப்பிரிக்காவில பாத்தீங்கன்னா வர பிப்ரவரி பத்துலேருந்து இருந்து இருபத்தி ஆறாம் தேதி வரைக்கும் ஐசிசி மகளிர் டி உலக உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகளானது நடைபெற இருக்கு இந்த போட்டியில் பத்து அணிகள் பங்கேற்க இருக்கு அடுத்து இந்த மகளிர் டி டுவெண்ட்டி உலக கோப்பை போட்டி பத்தி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கிலாந்துல நடத்தப்பட்டது அதுக்கப்புறமா இது ரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்பட்டு வருது லாஸ்டா நடப்பு சாம்பியனா இருக்கக்கூடிய நாடு இதுனா ஆஸ்திரேலியா இருபதாம் ஆண்டு நடந்த ஐசிசி மகளிர் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியில் ஆஸ்திரேலியா வந்து ஐந்தாவது முறையாக நெக்ஸ்ட் இருபத்தி நான்காம் ஆண்டில் இந்த மகளிர் டி டுவெண்ட்டி உலகக்கோப்பை போட்டியானது வங்கதேசத்தில் இருபத்தி ஆறாம் இங்கிலாந்தில் நடைபெற இருக்கு ஆறாவது கேள்வி பாஸ்டன் நியூ பேலன்ஸ் இண்டோ கிராண்ட் டேஷ் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் தங்கம் வென்றார் ஏ உயரம் தாண்டுதல் சோ பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு நடைபெற்ற பாஸ்டர் நியூ பேலன்ஸ் இந்தோ கிராண்ட் ஃபிரீ தடகள உயரம் தாண்டுதல் போட்டியில இந்திய வீரர் தேஜஸ்வின் சங்கர் வந்து தங்க பதக்கம் வென்றிருக்காரு தேஜஸ்வின் சங்கர் வின்ஸ் நியூ பேலன்ஸ் இந்தோ ஸோ அமெரிக்கால பாஸ்டர் நியூ பேலன்ஸ் இந்தோ கிராண்ட்ரீ தடகள போட்டியானது நடைபெற்றது இந்த போட்டியில் இந்தியாவின் உயரம் தாண்டுதல் வீரரான தேஜஸ்வின் சங்கர் வந்து ரெண்டு புள்ளி இருபத்தி ஆறு மீட்டர் தூரத்துக்கு உயரம் தாண்டி தங்க பதக்கம் வென்றிருக்காரு மேலும் இந்த போட்டியில காமன்வெல்த்ல தங்க பதக்கம் வென்ற வீரரான பாகம் சிங் டொனால்ட் தாமஸ் வந்து வெள்ளி பதக்கம் வென்றிருக்காரு ஆண்டு நடைபெற்ற காமன்வெல்த் போட்டியில இந்திய வீரர் தேஜஸ்வன் சங்கர் வந்து வெண்கல பதக்கம் வென்றாரு ஏழாவது கேள்வி சமீபத்தில் கீழ்கண்ட எந்த கிரகத்தின் பனிரெண்டு புதிய நிலாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் பி வியாலன் சோ சமீபத்துல அமெரிக்க வானியல் அறிஞர்கள் நடத்திய ஒரு ஆய்வுல வந்து வியாழன் கிரகத்தோட பனிரெண்டு புதிய நிலாக்கள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அமெரிக்க வானியல் அறிஞர்கள் நடத்திய ஒரு ஆய்வில் வியாழன் கிரகத்தில் இன்னும் புதுசாக பனிரெண்டு நிலாக்கள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சோ அதன்படி வியாழன் கிரகம் தான் சூரிய குடும்பத்திலே அதிக நிலாக்கள் அதாவது தொண்ணூத்தி ரெண்டு நிலாக்களோட முதல் இடத்துல இருக்கு சனி கிரகம் அதுக்கு அடுத்தபடியாக எண்பத்தி மூன்றாவது நிலாக்களோட இரண்டாவது இடத்துல இருக்குது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த எல்லா நிலாக்களுமே ஒரு கிலோமீட்டர்ல இருந்து மூன்று கிலோமீட்டர் வரைக்கும் அளவுடையதாக இருக்கு எட்டாவது கேள்வி சமீபத்தில் காலமான வாணி ஜெயராம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் ஏன்சர் ஆப்ஷன் ஏ பாடகி சோ சமீபத்தில் பாத்தீங்கன்னா பிரபல பின்னணி பாடகியான வாணி ஜெயராம் அவர்கள் வந்து காலமா இருக்காங்க வேதரன் சிங்கர் வாணி ஜெயராம் பாசசபை சோ சமீபத்துல எழுபத்தி எட்டு வயதான பிரபல பின்னணி பாடகி வாணி ஜெயராம் வந்து இருக்காங்க சோ இவங்களுக்கு கூட சமீபத்துல இந்த ஆண்டுக்கான பத்மபூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருக்கதாக நம்ம கரண்ட் பயசுல பார்த்தோம் மேலும் இவங்க பாத்தீங்கன்னா சிறந்த பெண் பின்னணி பாடகைக்கான தேசிய திரைப்பட விருது மூன்று முறை வென்றிருக்காங்க அடுத்து மேலும் பாத்தீங்கன்னா டைரக்டர் திரைப்பட இயக்குனரான டி பி கஜேந்திரன் அவர்களும் இருக்காரு இவர் வந்து தமிழ் திரைப்பட உலகில் வீடு மனைவி மக்கள் அப்படிங்கிற திரைப்படத்தின் மூலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு அறிமுகமானார் ஒன்பதாவது கேள்வி ராஜஸ்தான் மகா கேள் என்ற விளையாட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தவர் யார் ஆப்ஷன் பி நரேந்திர மோடி சோ ராஜஸ்தான் மகா கேள் அப்படிங்கிற விளையாட்டு நிகழ்ச்சியை வந்து பிரதமர் மோடி அவர்கள் காணொலி வாயிலாக தொடங்கி வச்சிருக்காரு பி எம் நரேந்திர மோடி அட்ரஸஸ் ஜெய்ப்பூர் மகா கேள்வியா வீடியோ கான்ஃபரன்சிங் சோ இப்போ ராஜஸ்தான் மாநிலத்தின் ஜெய்ப்பூர்ல பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் மகா கேள் அப்படிங்கிற விளையாட்டு நிகழ்ச்சியானது தொடங்கப்பட்டிருக்கு இத பிரதமர் மோடி அவர்கள் தான் காணொலி வாயிலாக தொடங்கி வச்சிருக்காரு ராஜஸ்தான் மகாக்கேல் அப்படிங்கிற விளையாட்டு நிகழ்ச்சியானது பாஜக எம்பி ராஜ்யவர்தன் சிங் ரத்தோர் சார்பில் தான் தொடங்கப்பட்டிருக்கு நிகழ்ச்சியில பிரதமர் மோடி வந்து காணொலி வாயிலாக இல்லையா அவர் பங்கு பெற்ற போது மத்திய அரசு சார்பில் விளையாட்டுக்காக ஏற்படுத்தக்கூடிய முன்னெடுப்புகளாக என்னென்ன சொல்லியிருக்காருன்னு ஸோ இந்த ஆண்டு பட்ஜெட்ல வந்து விளையாட்டு துறைக்கு ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி ஒதுக்கப்பட்டிருக்கு அடுத்து வந்து சிறந்த வீரர்களுக்கு ஆண்டுதோறும் ரூபாய் ஐந்து லட்சம் வரைக்கும் நிதியுதவி வழங்கப்படுது முக்கிய விளையாட்டு விருதுகளோட வழங்கப்படக்கூடிய பரிசு தொகையோட பரிசு தொகை வந்து மும்மடங்கு உயர்த்தப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் நாடு முழுக்க மாவட்டந்தோறும் விளையாட்டு உள்கட்டமைப்புகள் அதிகரிக்கப்பட்டிருக்கு அடுத்து பத்தாவது ராணி லட்சுமிபாய் தற்காப்பு கலை பயிற்சி திட்டம் ஸோ மத்திய கல்வி அமைச்சகம் சார்பில் ராணி லட்சுமிபாய் தற்காப்பு கலை பயிற்சி திட்டமானது தொடங்கப்பட்டிருக்கு ஸோ இந்த திட்டத்தின் பள்ளி பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினைந்துலேருந்து அரசு நடுநிலை மேல்நிலை பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு தற்காப்பு பயிற்சியானது வழங்கப்படுது இப்போ இந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்துல அரசு நடுநிலை மேல்நிலை பள்ளிகளில் இருக்கக்கூடிய மாணவிகளுக்கு வந்து தற்க தற்காப்பு கலை பயிற்சிகளை வழங்குவதற்காக ரூபாய் பதினெட்டு புள்ளி முப்பத்தி எட்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு ஷார் நியூஸ் சோ சமீபத்தில் பதினோராவது அகில இந்திய பாராசெட்டிங் வாலிபால் போட்டி தஞ்சையில நடைபெற்றது இந்த போட்டியில் ஆண்கள் பிரிவில் கர்நாடக அணி சாம்பியனா இருக்கு பெண்கள் பிரிவில் ராஜஸ்தான் அணி சாம்பியனா இருக்கு அடுத்த ஊக்க மருந்து பயன்பாடு தொடர்பாக ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை தீபா இருக்கு வந்து இருபத்தி ஓரு மாதங்கள் தடை விதிக்கப்பட்டிருக்க இந்த ஜிம்னாஸ்டிக் வீராங்கனை தீபாகர்மா பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரியோ ஒலிம்பிக்ல வால்டு பிரிவில் நான்காம் படத்த படிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடைபெற்ற கிளாஸ்கோ காமன்வெல்த் போட்டியில் வெண்கல பதக்கம் வென்றிருக்காங்க அடுத்து இந்தியாவில் விமான நிலையங்கள் குறித்து ஒரு குறிப்புகள் பார்க்கல நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்னென்னா இப்போ விமான நிலையமே இல்லாத வடகிழக்கு மாநிலமான அருணாச்சல பிரதேச மாநிலத்துல புதுசா டோனி போலோ அப்படிங்கிற விமான நிலையம் இட்டா நகர்ல தொடங்கப்பட்டிருக்கு அடுத்து சாதாரண மக்கள் கூட விமானத்துல பயணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரதமர் மோடி ஆட்சியில உதான் திட்டமானது இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தொடங்கப்பட்டது அடுத்து இந்தியாவின் நூத்தி நாற்பத்தி எட்டாவது விமான நிலையம் வந்து கர்நாடகாவில் அமைக்கப்பட்டிருக்கு அந்த விமான நிலையத்தோட பேர் என்னன்னா சிவமொக்கா விமான நிலையம் அடுத்து நம்ம இந்தியாவில் அதிக விமான சேவை வழங்குறதுல தில்லி ஃபஸ்ட் பிளேஸ்ல இருக்கு மும்பை செகண்ட் பிளேஸ்ல இருக்கு நம்ம சென்னை வந்து தேர்ட் பிளேஸ்ல இருக்கு அடுத்து இப்போ ரூபாய் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி செலவுல பாத்தீங்கன்னா சென்னை விமான நிலையம் விரிவாக்கம் திட்டமானது மேற்கொள்ளப்படுது மத்திய அரசு பணியாளர்களுக்கு நான்கு சதவீத அகவிலைப்படி உயர்வு ஸோ பார்த்தீங்கன்னா மத்திய அரசு ஊழியர்களுக்கு வந்து ஆண்டுக்கு ரெண்டு தடவை அகவிலைப்படி சதவீதமானது மாற்றி அமைக்கப்படுது சோ அந்தந்த வருஷங்கள்ல அப்பப்ப இருக்கக்கூடிய விலைவாசி ஏற்ற உயர்வுக்கு ஏற்ற மாதிரி இந்த அகவிலை படி படியானது உயர்த்தப்படுது லாஸ்டா செப்டம்பர் மாதம் நான்கு சதவீதம் உயர்த்தி அகவிலைப்படியானது முப்பத்தி எட்டு சதவீதமாக நிர்ணயிக்கப்பட்டிருக்கு இந்த முப்பத்தி எட்டு சதவீத அகவிலைப்படியை வந்து ஒரு கோடிக்கும் மேற்பட்ட மத்திய அரசு பணியாளர்களும் ஓய்வூதியதாரர்களும் பெற்று வராங்க இப்போ நான்கு சதவீதம் உயர்த்த இருக்கிறாங்க அகவிலைப்படியை உயர்த்த இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க அடுத்து நடுத்தர மக்கள் பயன்பெறுவதற்காக சிறு சேமிப்பு திட்டங்களின் முதலீட்டு வரம்புகள் உயர்த்தப்பட்டிருக்கு ஸோ ரீசெண்டாக பட்ஜெட் பற்றிய ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் நீங்க பட்ஜெட் பற்றிய வீடியோ பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஸோ என்ன சொல்லிருக்காங்கன்னா மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்துக்கான வைப்பு தொகையோட உச்சவரம்பு வந்து முன்னாடி பதினஞ்சு லட்சமாக இருந்தது இப்போ அதை பட்ஜெட்ல முப்பது லட்சமாக உயர்த்திருக்காங்க அடுத்து மாதாந்திர வருவாய் கணக்கு திட்டத்தில் வைப்பு வரம்பு தனி கணக்குக்கு நான்கு புள்ளி ஐந்து லட்சத்திலேருந்து ஒன்பது லட்சமாக உயர்த்திருக்காங்க இணைப்பு கணக்காக இருந்த ஒன்பது லட்சத்திலிருந்து பதினைந்து லட்சமாக உயர்த்திருக்காங்க அடுத்த சீனா முப்பத்தி ரெண்டு வெளிநாட்டு செயலிகளுக்கு வந்து மத்திய அரசு தடை விதித்திருக்க அடுத்த பாறை கன்னி ராஜபாளையம் இந்த மாதிரியான நாட்டு நாய் இனங்களை பாதுகாக்கிறதுக்கு தமிழக அரசு சார்பில் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க ரிவிஷன் பார்க்கலாம் முதல் கேள்வி புகழ்பெற்ற கிராமி விருதனை மூன்றாவது முறையாக வென்ற முதல் இந்தியர் யார் கேள்வி இஸ்ரோ நாசாவின் கூட்டு முயற்சியால் உருவாக்கப்பட்ட செயற்கை கோள் எதுசர் பி நிசார் மூன்றாவது கேள்வி சமீப பர்வேஷ் முஷாரப் கீழ்கண்ட எந்த நாட்டின் முன்னாள் அதிபர் ஆப்ஷன் பி பாகிஸ்தான் நான்காவது கேள்வி இரண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தலில் எத்தனை கோடி பேர் வாக்களிக்கவில்லை ஆப்ஷன் சி முப்பது கோடி பேர் ஐந்தாவது கேள்வி ஐசிசி மகளிர் டி டுவெண்டி உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிகள் எங்கு நடைபெற உள்ளது ஆப்ஷன் டி தென்னாப்பிரிக்கா ஆறாவது கேள்வி பாஸ்டர் நியூ பேலன்ஸ் இண்டோ கிராண்ட் ஃபிரீ தடகளில் டேஷ் போட்டியில் இந்தியாவின் தேஜஸ்வின் சங்கர் தங்கம் வென்றார் என்சர் ஆப்ஷன் ஏ உயரம் தாண்டுதல் ஏழாவது கேள்வி சமீபத்தில் கீழ்கண்ட எந்த கிரகத்தின் பனிரெண்டு புதிய நிலாக்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது ஏன்சர் ஆப்ஷன் பி வியாலன் எட்டாவது கேள்வி சமீபத்தில் காலமான வாணி ஜெயராம் கீழ்கண்ட எதனுடன் தொடர்புடையவர் ஏன்சர் ஆப்ஷன் ஏ பாடகி ஒன்பதாவது கேள்வி ராஜஸ்தான் மகாகே என்ற விளையாட்டு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தவர் யார் என்சர் ஆப்ஷன் பி நரேந்திர மோடி இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நன்றி வணக்கம்